இப்பொழுது நான் உங்களிடம் திருக்குறளும் அதன் பொருளையும் பற்றி கூற வந்துள்ளேன். அன்பின் வழியதில் உயர்நிலை அக்கிளர்க்கு என்பதோல் போர்த்த உதவு. அன்பின் வழியில் நடந்து கொள்கின்ற மனிதர்கள்தான் உயிர் உள்ளவர்கள். அன்பு இல்லாதபடியின் உடம்பு வெறும் தோளால் போர்த்தப்பட்டு உடம்பாக கருதப்படுகிறது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையனவாக இருக்கின்றன. ஆதலால் நெருப்புக்கு அஞ்சலை காட்டிலும் தீங்கு செய்வதற்கு அதிகம் அஞ்ச வேண்டும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதலாகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியே ஆகும். மற்ற பொருள்கள் செல்வமாக கருதப்படாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் அதை கேட்டவாறே கொள்ளாமல் அது எது உண்மை என்பதை கண்டறிய செய்வதுதான் அறிவு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் அது இவ்வுலகத்தினை விட மிக பெரிதாக கருதப்படும். யாகாவாராயினும் சொல்லி இருக்கப்பட்டு எதை அடக்கியாளாவிட்டாலும் நாக்கை அடக்கியாள வேண்டும். அவ்வாறு அடக்கியாளாவிட்டால் குற்றமான சொல்லை பேசி துன்பப்பட நேரிடும். உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதும் நட்பு. உடுத்திய ஆடை நழுவும் போது ஒருவுடைய கை அவரடியாமல் உடனே ஆடை இழுத்து மானத்தை காப்பது போன்று நண்பருக்கு துன்பம் வந்த கணமே ஓடி சென்று அதன் போக்குவதை நட்பாகும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒருவர் அடைய தகுந்த செல்வங்களுள் சிறந்த செல்வம் செவி வழி பெறும் அறிவு செல்வமாகும். அவ்வறிவு செல்வம் மற்ற செல்வங்களை விட சிறந்ததாக கருதப்படுகிறது.